அன்பு தமிழ் உறவுகளே, இருக்கக்கூடிய இடம் சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனாரி தாலுகா முட்டாக்கட்டின்ற ஒரு ஊரில் நம்ம இருக்கோம். இந்த முட்டாக்கட்டி கிராமத்தில் இருக்கக்கூடிய அழகு சண்மவள்ளி அவருடைய ஒரே ஒரு பொண்ணு சந்தியா, அவங்க இருக்கக்கூடிய வீட்டை பாருங்கள் அருமை உறவுகளே. பழுதடைஞ்ச அந்த வீடு, மழை வேஞ்சா ஒழுகும், ரொம்ப வறுமையான ஒரு குடும்பம். ஏற்கனவே இதே இடத்துல ஒரு கூரை வீடு போட்டிருந்தாங்க, சமீபத்தில் தீ பிடிச்சி எரிஞ்சதுனால மறுபடியும் இந்த கூரை வீட்டில் சுற்றி பாருங்கள் வேலிக்கருவை. அருமை உறவுகளே, இதே வீட்டோட நிலைமை இங்கே பாருங்கள். இது பூரா மழை வேஞ்சா ஒழுகும், இந்த பகுதியை பாருங்கள். அருமை உறவுகளே, பூச்சி வட்டு எது வந்தாலும் பக்கத்தில் குளம், பூச்சி வட்டை பாம்பு பூச்சி எல்லாம் வரும். ஆனால் இந்த உலகத்தில் இவ்வளோ பெரிய கஷ்டமான சூழ்நிலை வாழ்கிறாங்க அழகு சண்மவள்ளி. இங்கே வாங்க, இவர் பேர் தான் இவர் தான் அழகு, அவருடைய மனைவி கால் நடக்க முடியாத அன்பு உறவுகளே சந்தியா. 11 படிக்குது, மேற்படி படிக்க வைக்கும் போது அந்த புத்தகம் வாங்கக்கூட வறுமையான சூழ்நிலை அந்த குடும்பம் இருக்குது. இதுதான் இவங்க குடியிருக்கக்கூடிய வீடு. அருமை உறவுகளை பாருங்கள், இதில் ஒரு பாம்போ எதுவோ வந்து தங்கினா கூட தெரியாது, அவ்வளோ ஒரு சூழ்நிலை. மின் இணைப்பும் இல்லை. அன்பு உறவுகளே, இந்த மாதிரி சூழ்நிலை இந்த பொண்ணு வேறு வழி தெரியாமல் தவித்து கொண்டிருக்கிறது அழகு சண்மவள்ளி குடும்பம். ரொம்ப மனசை கண்கலங்க வைக்கக்கூடிய சம்பவமாக இருக்குது. உடனே தகவல் தெரிவித்த ஒரு நல்ல உள்ளம் அன்பு தம்பி சமூக சேவகர் பம்பேரனப்பா பார்த்திபன், பார்த்திப்பேன் சொந்த ஊர் பிரான்பட்டி, பிரான்பட்டி பார்த்திப்பேன் ஒரு சமூக சேவகர் உடனே சொன்னார். நேற்று தகவல் சொன்னார், நான் உடனே நான் பார்க்க வர ஒன்று நான் இங்கே வந்துட்டேன். அன்பு உறவுகளே, இந்த வீடியோ பார்த்தவொடனே அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். ஆனால் இவங்களால் நடக்கவே முடியாது. இந்த பாப்பா தொடர்ந்து என்னடா படிக்க ஆசைப்பட்ற, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணுமா? அருமை உறவுகளே பார்த்தீங்களா, ஓலை குடிசை ஒரு ஏழை வீடு, ஆனால் இந்த பொண்ணும் திறமையாக படிக்கக்கூடிய ஒரு பொண்ணு. கண்டிப்பாக அதற்கான படிப்பு உதவிகளும் நாம் செய்வோம். இந்த கூரை வீட்டு கண்டிப்பாக ஒரு சின்ன வீடாக அழகாக கட்டி கொடுப்போம் உறவுகளே. இது வேதனைக்குரிய விஷயம். இந்த பொண்ணு நான் வந்து இந்த வீட்டில் இறங்கி இந்த வீட்டை பார்க்கும்போது இந்த பாப்பா சந்தியா பக்கத்து வீட்டில் போய் டிவி பார்க்க ஊருக்குள்ளே போயிருக்கு. காரணம், நம்மளுடைய வீடு இங்கே இருக்குது, கரண்ட் இல்லை, ஓலை குடிசை வீடு. ஆனால் அந்த குழந்தைக்கு அவ்வளோ ஆசை இருக்குது அருமை உறவுகளை. கண்டிப்பாக அந்த குடும்பமே கண்கலங்கி நிற்கிறத பார்த்தா மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது. உங்களால் முடிஞ்ச உதவியை தயவுசெய்து செய்யுங்க. இவங்களுக்கு ஒரு சின்ன வீடு கட்டி கொடுப்போம். இது வந்து ஒரு கோவில் இடமா? ஆமாம், மாதம் மாதம் வருஷத்துக்கு வெறும் 80 ரூபா கொடுக்குறாங்களாம். அவங்களுக்கு சொந்தமாக இடம் இல்லை, ஆனால் அதை சொல்லும்போது வீடு கட்டிக்கலாமா? அருமை உறவுகளே, இந்த மழை காலத்தில் ரொம்ப ஒழுகும், என்ன சந்தியா இங்கிட்டு வாடா சந்தியா, ஆ இது பூரா ஒழுகும், இங்கிட்டு வாங்க அன்பு உறவுகளே. இந்த வீட்டோட இதை பாருங்கள், ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனசுக்கு. கண்டிப்பாக அனைத்து தமிழ் உறவுகளும் உதவி செய்வீங்க. இவங்களுக்கு ஒரு வீடு போட்டு கொடுப்போம். சந்தியாவோட எதிர்கால வாழ்க்கை கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணுமா? அதையும் தமிழ் உறவுகள் அத்தனை பேரும் நானும் இணைந்து சந்தியாவுக்கு மேற்படிப்புக்கு என்ன படிக்குதோ அதை உதவி செய்வேன் என்ற நம்பிக்கையோடு பார்க்கும்போதே மனசு எனக்கு ரொம்ப இதாக இருக்குது. அருமை உறவுகளை, இந்த மாதிரி சூழ்நிலையில் இங்கே பாருங்கள், இந்த காடுகளை பாருங்கள், இந்த இவங்க இருக்கிற இடத்த பாருங்களே. அருமை உறவுகளே, இந்த வீடியோவை தயவு செய்து சொல்கிறேன், பார்க்குற ஒவ்வொரு தமிழ் உறவுகளும் அதிகமாக பயிருங்க. இதை பார்த்தவொடனே சாப்பாட்டுக்கு எங்கள் வீட்டில் விளைஞ்ச நெல்லிலிருந்து அரைச்ச அரிசி இருக்குனே, நான் அந்த குடும்பத்துக்காக தரேன்னு வந்த ஒரு நல்ல உறவு அரிசி எடுத்துருவாங்க. உங்கள் சொந்த ஊர் எந்த ஊர்னு? சிங்கமுனாரி, கள்ளம்பட்டி. சிங்கமுனாரி பக்கத்தில் உள்ள கள்ளம்பட்டி. உங்கள் பேர்? கார்த்திகேயன். கார்த்திகேயன், அவர் வீட்டிலிருந்து நம்ம விவசாய நிலத்தில் விளைஞ்ச அந்த அரிசியை நம்ம அழகு உங்கள்கிட்ட கொடுக்குறோம். அன்பு உறவுகளை, முதற்கட்டமாக
இவ்வளவு தூரம் நான் பயணத்ததுனால இவங்களுக்கு கண்டிப்பா எத்தனையோ பேர்த்துக்கு நம்ம வீடு கட்டி உதவி பண்ணியிருக்கோம். இவங்களுக்கு அந்த வீடு கண்டிப்பா கட்டி தருவோம். என் தமிழனுடைய ஆதரவும் தைரியம் இருக்க வரை நானே இதை முன்னின்று இந்த வீட்டை கட்டி கொடுப்பேன். அதிகமா பயிருங்க, தயவு செய்து. இதை பார்க்குற மின்சாரத்துறையிலிருந்து பார்க்குறவங்க அதிகாரி இருந்தாலும் சரி, இவங்க பக்கத்திலேயே இந்த போஸ்ட் மரம் இருக்கு. அதனால இவங்களுக்கு கட்டி கொடுக்கக்கூடிய அந்த அழகான அந்த சின்ன வீட்டில் ஒரு மின்னணைப்பு தர வேண்டும். அன்பு அதிகாரிகளுக்கும் நான் பணிவான ஒரு வேண்டுகோளை தெரிவித்து கொண்டு இந்த வீடு கட்டுறதுக்கு முதற்கட்டமாக என்னால் முடிந்த உதவியாக ₹5000 பணத்தை அவர் அவ்வளோ அழுகிறாரு. கண்டிப்பாக இந்த 5000 பணத்தை இப்படி கொடுக்குறேன் அருமை உறவுகளை. ஏன்னா ஒரு ஏழைக்கு தான் இலையோட வேதனை தெரியும். அதை நான் நல்லா புரிஞ்சுவேன். உண்மையிலேயே இந்த குடும்பம், இந்த பாப்பாலாம் உண்மையிலேயே கண்டிப்பாக நம்ம உதவி செய்வோம். அருமை உறவுகளை, இதற்கு மேலே பேச வரல. அவர் உண்மையிலேயே அவள் அழுகிறாரு. உண்மையிலேயே 5000 இப்போ கொடுத்துட்டு போகிறான். கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் நீங்கள் உதவி செய்வீங்க என்ற நம்பிக்கையோடு வாங்க வாங்க. இவரால் முடிஞ்ச உதவியாக ₹1000 கொடுக்குறாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கான அந்த வீடு கட்டி கொடுத்து சந்தியா மேற்படிப்பு படிக்கணும். அவங்க அம்மா அழுகாதீங்கம்மா, அழுகாதீங்க. கண்டிப்பாக உதவி செய்யும். அருமை உறவுகளே, பார்த்தீங்களா இதே ஏழையோட நிலைமை. அப்படி நாட்டில் நிறைய பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த குடும்பத்தை ஒருத்தராக இருந்து நான் கேட்குறேன், தயவு செய்து கண்டிப்பாக நீங்கள் அனைவரும் உதவி செய்வீங்க. ஒரு நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ் உறவுகளை.